Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. Paramedical Diploma and other certificate course updation kaga da nama wait pannit irukom. Comment section la pathinga nareya students vandu thirupi thirupi yerkaneve idha pathi nama vandu pona week ke idha pathi nama detailed ave discuss pannom. But still comment section mail la ella nareya students idodi update ketite irukinga. I can understand your feelings. Neenga evlo thoro neenga kashtapadreenga, evlo thoro neenga frustration a irukinga abingiradhu enakku theriyudhu. So nareya students vandu mail la ma'am idha pathi edhavadhu pes ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க, எதுவுமே அப்டேட்டா இல்லாதனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பேனிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் திருப்பி திருப்பி சொல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணும் போது எனக்குள்ள தோணுது, ஏன்னா எனக்கு அப்டேஷன் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு மார்ச் எண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து தெரிஞ்சிச்சு. அந்த பாசிட்டிவ் சைன் அப்படிங்கிறது டிப்ளமோ அண்ட் அதர் கோர்சஸ் உடைய ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு மார்ச் 24 வந்து நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா கவுன்சிலிங்லையும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு தான். ஸோ அவங்க வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் கிடையாது, அவங்க நேரடியாக இன்பர்சனா மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10க்கு போய் தான் அவங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மார்ச் 24 வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு தான். ஸோ மேபி மார்ச்சோடைய எண்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா April 1st week இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி இந்த டேட்டை வந்து கெஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இந்த மார்ச்சோடைய எண்டில் வந்து எந்த அப்டேட்டும் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட்டோடைய நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ் அ மண்டே, ஸோ இந்த April 1st week இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ நம்ம இந்த வீக் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட், ஏஆர் நம்பர் அண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட்டுமே நம்ம இந்த வீக் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இன்னொரு ரீசன் என்னன்னா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் செலெக்ஷன் கமிட்டியில பாத்தீங்கன்னா எல்லா அப்டேஷனுமே நம்மளுக்கு போயிட்டே இருக்கு நோட்டிபிகேஷன்ல. ஸோ ஸ்டில் இந்த பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெண்டிங்கா இருக்கக்கூடியது டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸோடைய ஏஆர் நம்பர், தென் ரேங்க் லிஸ்ட், அதுக்கடுத்து கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறதா. ஸோ கண்டிப்பா இந்த வீக் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அபிஷியல் வெப்சைட்ல. ஸோ அதே நம்பிக்கையோட இருப்போம். திருப்பி திருப்பி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி ஒரே அப்டேஷனை சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க மேம், நாங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேனிக்கா இருக்குது, பயமா இருக்குது, அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த வீக்கெண்ட் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைபோடையே இருப்போம், கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது வரைக்கும் நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது, பட் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாம கொஞ்சம் கூலா இருங்க. ஒரு நல்ல டீப் ப்ரீத் எடுத்துட்டு எல்லாமே நம்மளுக்கு டிலே ஆனாலுமே நல்லதுக்காக அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும், உங்களுடைய கரியரும் ரொம்ப பிரைட்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.